ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோனி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த லைவில் வந்து நம்ம என்ன தவறை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு திக்கும் சென்ட்ரெடு பேர் ஓகேங்களா ஸோ அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நைன்த்து புக்கில் செகண்ட் டேமில் ஃபர்ஸ்ட் இயல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாலாவது இயல் தான் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு திக்கும் சென்றெடு பேர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைன்த்து புக்கிலே நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த இயல ஓகேவா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும் சரியா இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை வந்து கடுமையா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு வேலை ஆறு வேலை செய்யணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வேலை ஈஸியாக இருந்துச்சு வச்சிங்களேன் நினைப்போம் அப்பாடா இந்த ஒரு வேலையாச்சும் ஈஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் ஆகும் அதே மாதிரி தான் நைன்த் புக்குனாலே வந்து எப்படி இருக்கும் ரொம்ப அதிகம் டென்த் புக்கோட நைன்த் புக்குல அதிக கண்டென்ட் இருக்கும் சரியா ஒவ்வொரு இயல நம்ம தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த ஒரு இயல் என்ன அப்படின்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறது என்னவோ பெருசாக இருக்க மாதிரி ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் கவர் கூடிய டாப்பிக்னால் ஒன்னே ஒன்று தான் சரி அந்த ஒரு டாப்பிக் நம்ம நல்லா படித்தாலே போதும் மீதி டாப்பிக்கெலாம் ஒவ்வொருன்னா நீங்கள் பார்த்தாலே போதுமானது ஏன்னா எக்ஸாம் சிலபஸ் ஒரு என்ன நம்ம பார்க்கும்போது அந்த கண்டன்ட் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகே இயல்னவோ பெருசு அதே எல்லா மாதிரி தான் ஈக்குவலாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் படிக்கும் போது ஐயோ இது ரொம்ப முக்கியமோ ரொம்ப முக்கியமோன்ற ஒரு பயத்தோட பதட்டத்தோட படிக்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியான ஒரு இயல் தான் ஓகேங்களா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செயல் பகுதி துணைப்பாட பகுதி ஓகேவா ரெண்டு செயல் பகுதி இருக்குது ஒரு உரையின பகுதி ஒரு துணைப்பாட பகுதி ஒரு இலக்கணப் பகுதி இருக்குது சரிங்களா நம்ம ஒன்று என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடுகளும் ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன இயந்திரங்கள் அதாவது இந்த காலத்தில் அந்த காலத்திலாம் வந்து மனிதன் தான் இயந்திரமாக வந்து செயல்பட்டான் இப்போ வந்து மனிதன் என்ன பண்ணா இயந்திரத்தோடு இணைந்து செயல்படுறான் இன்னும் வருங்காலத்தில் வந்து பார்த்தினா மனிதனே இயந்திரமாக கூட செயல்படலாம் சரியா இயந்திரமே மனிதனோட செயல்படலாம் ஓகேவா ஏன்னா எப்படி வேணால் காலமானது மாறலாம் அப்படி இருக்கும்போது இப்போ நம்மோடு பயன்படக்கூடிய இயந்திரங்கள் என்னென்ன அந்த இயந்திரத்தை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் நம்மை சூழ்ந்துள்ளது வழி பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் தடுக்கிறது இதன் வழி பல நன்மைகளும் சில தீமைகளுக்குமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்மை முன்னோக்கி பயணிக்க செய்கின்றன ஸோ நம்ம ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே வந்து நிறைய நன்மைகள் இருக்கு சிறு தீமைகளும் இருக்கு நம்ம எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புனாலும் நன்மையும் தீமையும் ஏன்னா ரெண்டு சைடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆஹ் இப்போ வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரி மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவன்ற மாதிரி ரெண்டு கோணம் இருக்கும் மனுஷனுக்கே இருக்கும்போது மிஷினுக்கு இருக்காதா அப்படின்ற மாதிரி மிஷினுக்கும் என்ன எவ்வளவு சில தீமைகள் இருக்கு நான் நம்ம நன்மைகளுக்கு எடுத்துட்டா போதும் அப்படின்னா நம்ம வாழ்வை நன்மை அடையும் தீமை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த பழம் தான் நமக்கு தான் இதை சொல்லக்கூடிய விஷயம் சோ இதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னத்தை பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நேரடியாக போயிட்டு ஒரு விஷயத்தை வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் வந்து இயந்திரங்களுடைய விஷயம் அந்த ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கிடுச்சு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்டைய கால ஆரம்ப காலத்தெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம ஒரு செய்தியை வந்து ஒரு நபருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தந்தி தபால் அடிப்போம் ஆனால் இப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியை வந்து நம்ம பேசிக்கணும் அப்படி தந்திலையும் வந்து முகலாம் பார்த்துக்க முடியாது ஃபோன் பண்ணும்போது முகலாம் பார்த்து ஆனால் இப்போ வீடியோ கால் அப்படின்னா மாதிரி விஷயம் வந்துட்டு பிறகு நம்ம வந்து ஃபேஸ் அதாவது நேர்லேருந்து பார்க்குற ஒரு பிள்ளையாரர்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்துடுச்சு ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் இயந்திரங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம நிறைய இயந்திரங்களை பற்றி பார்க்கலாம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒளிப்படி இயந்திரம் அப்படின்றதுல போட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த போட்டோ காப்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் தான் ஓகே நம்ம ஜெராக்ஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி எடுக்கும் பார்த்தீங்களா அதாவது நம்ம இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரியே ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னும் போது அந்த மீட்டிங்க்கு வந்து அதுக்கு முன்னெலாம் வந்து என்ன பண்ணால் டைப்ரைட்டிங் மிஷின் தான் இருக்கும் ஸோ அப்போ ஒரு தகவலை வந்து பத்து பேருக்கு தெரியணும்னா பத்து வாடி டைப் பண்ணுவாங்க வேறு வழி கிடையாது ஆனால் இப்போ என்ன பண்ணால் ஒரு வாட் டைப் பண்ணிணா போதும் அதை பத்து வாடி ஜெராக்ஸ் எடுத்து பத்து பேர் கொடுத்து நம்ம நேரத்தை வந்து எளிமைப்படுத்துவதற்கு இந்த ஒளிப்படி இயந்திரமானது உதவுது ஓகேவா ஸோ அதான் இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வர அதாவது உலகத்துக்கு வந்து பார்த்தா அறிவுப்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ இந்த தகவலாம் நீங்கள் படிச்சிங்க அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்காது எப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிந்தாங்க இது வந்து எப்படி ஆய்வு பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கும் இது நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க ரொம்ப டீப்பாக போய் இறங்கி படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது வந்து தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் ஓகேவா இது நம்ம எந்த படத்தில் பார்த்துருப்போம் அப்படின்னா முதலன் படத்தில் பார்த்துருப்போம் கண்டிப்பாக ஏன்னா முதலன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் ஒரு நாள் சிஎமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஃபேக்ஸில் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு அப்படின்னா சொல்லுவாங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து ஃபேக்ஸ்லேயே வந்து சிஎம் வந்து அனுப்புவார் ஓகே அது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடனுக்குடனே வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதாரமா முக்கிய சாஃப்ட் காப்பியின் ஹார்ட் காப்பி அனுப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபேக்ஸ் அப்படின்ற தொலைநகல் இயந்திரம் இப்போ நம்ம பக்கத்து இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளிப்படி இந்திரம் பயன்படுது தூரத்திற்கு ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேக்ஸ் இருந்தால் போதும் அந்த தகவல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இது வந்து ஃபேக்ஸ் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து தானியங்கி இங்கே பண இயந்திரம் முக்கிய ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் முக்கிய ஏடிஎம் இப்போ நம்ம வந்து இந்த ஏடிஎம்னா சின்ன வயசில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது பார்க்கும்போது என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா அந்த ஏடிஎம்குள்ளே யாரோ ஒரு மனுஷன் உட்காந்துருக்காங்க பொழுது அந்த மனுஷன் வந்து நம்ம காசு எவ்வளோன்னு கேட்ட உடனே எண்ணி அதை வந்து பார்த்தோன்னா வெளியே தள்ளுறாங்க பொழுதுனு யோசிச்சிருக்கும் ஓகேவா அந்த ஏடிஎம்னா கூட நம்ம எக்ஸ்பிரஷன் வச்சுருப்போம் அதாவது டைம் மர்டர் அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் டெலிமிஷின் அப்படின்னா நிறைய வந்து நமக்குள்ளே வந்து ஒரு சில வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு உண்மையான அப்ரவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்

இப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் பணம் தரணும் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு அவர் பேங்கில் வந்து எடுத்து தர தேவையில்ல நம்ம நமக்கு வந்து செக் எழுதி கொடுத்துட்றோம் நம்ம போயிட்டு பேங்கில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாங்குறவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருக்கும் தீர்வு காணும் போது நமக்கு ஏடிஎம் மிஷின் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அதை ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் போயிட்டு பேங்க்கில் இருக்கின்ற அவசியம் கிடையாது சரியா ஸோ அப்போ ஏ பே வங்கிக்கு நம்ம வந்து அடிக்கடி செல்வதை குறைப்பதற்காக ஏடிஎம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதேமாதிரி நம்மளுடைய பண தேவை வந்து இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் பூஜி செய்வதற்கு இந்த ஏடிஎம் மிஷின் வந்து நமக்கு பயன்படுது ஓகேவா ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்டு வந்து நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் பின் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த பின் நம்பரை நம்ம வந்து ஞாபகத்தோம் அப்படின்னா நம்ம எப்போ ஏடிஎம் கார்டு போட்டாலும் அந்த பின் நம்பரை போட்டால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வந்து எடுக்க முடியும் சரிங்களா நம்ம இந்த லியோ படத்துலோட பாத்தீங்கன்னா நம்ம யாரு சாண்டி மாஸ்டர் வந்து கேட்பார் பின் நம்பர் பின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா என்ன அப்படின்னா இந்த பின் நம்பர் இருந்தாதான் காசே எடுக்க முடியும் இல்லை நம்ம கார்டு வச்சுருந்தாலும் வேஸ்ட் தான் இது வந்து சேஃப்டி கூட தான் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு வந்து போறோம் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணல அஞ்சு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் எடுக்கணும் வச்சுனா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது உடனே அவருக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்னா நம்மள பண்ணல இங்கேருந்து ஐம்பதாயிரத்து எடுத்து போது தேவை இல்லை ஓகேவா அங்கே அந்த ஊருக்கே போயிட்டு அவருக்கு நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஓகேவா இல்லை நம்ம டக்குன்னு அர்ஜென்ட் தேவையான எடுத்து கொடுத்துலாம் இல்லையா அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவரே கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போ என்னன்னா நம்ம சேஃப்டின்றது ரொம்ப தேவைப்படுது ஓகேங்களா நம்ம கூட நிறைய ஊருக்குலாம் போகிறோம் வச்சுக்கலாம் ட்ராவல் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும் கையில இப்போ தேவையில்ல கார்டு எடுத்தோம்னா எங்க வேணா ஸ்வைப் பண்ணிக்கலாம் பிரச்சனையே இல்லை சரிங்களா ஸோ அப்போ என்னென்னா இது நிறைய நமக்கு வந்து சேஃப்டி பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி அதுக்காக ஒன்று கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் ஓகேவா அடுத்தது அட்டை டேபி என்று நம்ம ஸ்வைப்பிங் மிஷின் ஸ்வைப்பிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா பெட்ரோல் பங்கில் ஹோட்டல்லெலாம் வந்து பார்த்தா ஸ்வைப்பிங் வச்சுருப்பாங்க இது என்ன அப்படின்னா நம்ம கார்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா காசு வந்து நம்ம ஏடிஎம்ல தான் போய் எடுக்கணும் அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையும் ஏடிஎம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது அப்போ ஏடிஎம் இல்லாதப்ப ஏடிஎம்மாக செயல்படக்கூடியதான் அந்த அட்டை தேய்பி எந்திரம் அதாவது ஸ்வைப்பிங் மிஷின் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்டை வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பெட்ரோல் பங்கில் போய் ஒரு ஆயிர ரூபாய்க்கு பெட்ரோல் போறீங்க அப்படின்னா போட்டுவிட்ட உடனே கார்டு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த உங்களுடைய பின் நம்பரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துருப்பாங்க அதுக்கான பில்லும் வந்து கொடுத்துடுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு நியாய விலை கடை திறன் அட்டை கருவி டிஎன்இபிடிஎஸ் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த ரேஷன் கார்டோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு ஓகேவா நம்ம ரேஷன் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாதம் நமக்கு வந்து ஒரு மளிகை பொருள் வாங்க சாரி மாதம் ஏதாவது வந்து சக்கர அதுமாதிரி வாங்கணும் நம்ம நியாயக்கடியில் போய் வாங்கணும் அப்படின்னா அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த கார்டில் போய் என்ட்ரி போகணும் இப்போ வந்து என்ட்ரி போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நம்ம குடும்பத்தில் யாருன்னா ஒரு நபர் போனாலே போதும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம போட்டுக்கலாம் நம்ம கார்டை ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா சோ நம்ம பெரிய ஆட்டம் எடுத்துடணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க வாங்கணுமா இல்லையா அந்த என்ட்ரி ப்ராப்ளமே கிடையாது வாங்கணும் அப்படின்னா இங்க என்ட்ரி ஆகிட்டு இருக்கும் பிரச்சனையே இல்லை ஸோ அப்ப என்னன்னா பதுக்குது என்பது இங்கே வந்து இங்கே குறைஞ்சிருச்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லே போட்டுருக்க மாட்டாங்க ஆனா பில்லு போட்டு எடுத்த மாதிரி கணக்கு அமைச்சிருப்பாங்க ஓகேவா ஓகேவா சோ அப்ப இப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியாது ஏன்னா இந்த பயோமெட்ரிக் ஓகேவா அச்சது ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் இது ஆலரி சோதனை கருவி அப்படின்னா பயோமெட்ரிக்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஏடிஎம்லேருந்து ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் யார் தான் எடுக்கிறாங்கறது தெரியாது நம்ம ஃபோன்ஸ் தான் கண்டுபிடி அதாவது சிசிடிவி கேமராஸ் தான் கண்டுபிடிக்கும் ஆனால் அந்த பயோமெட்ரிக் சென்சார்ன்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான்றத கண்டுபிடிக்கிறது ஓகேவா இவன் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வெளியூருக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பேங்கோ இல்லை ஒரு ஆஃபீஸோ வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தினா கண்மணி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துச்சா நம்ம பார்க்கணும் இல்லை கவியரசன் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டானான்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுத்து பதில் அந்த பயோமெட்ரிக்ல வந்து அவங்க என்ட்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்கன்னு அர்த்தம் சரியா ஸோ இந்த அட்டன்ஸ் போகிறதுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தானான்னு சொல்லிட்டு நம்ம கண்டறியத்துக்கு இப்போ நம்ம தேடி வந்த நபர் இவர் தானா இல்லை எக்ஸாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ள அந்த சம்மந்தப்பட்ட நபர் தான் போராறா இல்லையானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு த பயோமெட்ரிக்ன்றது நம்ம ரொம்ப பயன்படுது இவர் தான் அவர் அப்படின்ற நபரை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த ஆலை அறியக்கூடிய சோதனை தான் இந்த ஆளுரை சோதனை அப்படின்றது பயன்படுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தான் வந்து புக் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ தீபாவளிக்கு பொங்கலுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா அது மாரி கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆன்லைன்லேயும் வீட்லேருந்து என்ன பண்ணலாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த அதுக்கான அமௌண்ட்டு நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேவா அந்த ஒரு வசதியை இந்த ஐஆர்சிடிசி அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணைய அதாவது எப்படி சொல்கிறது இயந்திரங்களுடைய பயன்பாடு இயந்திரங்கள் மனிதனுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்குன்றது தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இயந்திரங்களை பார்த்தீங்கன்னா தகவல் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு வாட்டி படித்தாலே போதுமானது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்லாம் எதுவுமே இல்லை இந்த டாப்பிக் வந்து சிலபஸ்லையும் கவர் ஆகலை அப்படின்னும் போது சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே போதுமானது ஓகே அதுக்காக படிக்காமலாம் இருக்கக்கூடாது நான் எப்போது சொல்லக்கூடிய விஷயம் தான் புது புக்கில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் முக்கியமானது ஆனா எதுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கும் எதுக்கு கம்மியா கொடுக்கறத பொறுத்தா இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில ஓரளவுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும் அடுத்த இரண்டாவது இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎன் சமகால தோழர்களே அப்படின்ற ஒரு தலைப்பில் வைரமுத்து அவர்கள் எழுதின ஒரு செய்யுள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமகால தோழர்களாகிய மனிதர்களே ஓகேங்களா சோ அப்ப அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்றது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தராமாரியான ஒரு பாடலை வந்து எழுதியிருக்காரு அந்த பாடல் என்ற நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இதான் அந்த பாடல் இது வந்து நம்ம ஒரு இந்த பாடல் நம்ம போதே வந்து ஒரு குழந்தை ஃபீல் தான் வரும் ஏன் அப்படின்னா அந்த பாடலை வந்து அதை படிக்கக்கூடிய விதத்தில் ஒரு சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம்ல ஒரு சில பாடலாம் வந்து படிக்கும்போது ஒரு ரைமிங்கோட ஒரு ஜாலியாக வந்து படிச்சிருப்போம் இந்த பாடல் நம்ம அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி படிக்கிறேன் கேட்டுங்க சரிங்களா ஓகே கிழிக்கு இரக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை முளைக்கும் விதைகள் முளைக்கத் துடைத்தல் பூமி ஒன்றும் பாரமில்லை பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் கூட்டுப்புழுதான் பட்டு கோலம் கொள்ளும் மறவாதீர் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் பழையவை எல்லாம் பழமை அல்ல பண்பும் அன்பும் பழவேதான் இளையவர் கூட்டம் நடக்க இனமும் மொழியும் புதியவைதான் அறியவை சாரி அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கனிப்பறியுள்ளே பொருத்துங்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் ஓகேவா இந்த பாடலை மனதில் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம் ஓகேவா ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல ஏன்னா நம்ம சின்ன வயசுல இந்த பாடலை வந்து இப்படிதான் படிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி ரெண்டு வரி அவங்களே இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்கும் படித்து வைப்போம் ஓகேவா ஏன்னா தமிழ்நாடே இம்பார்ட்டன் சொல்லுது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் தமிழ்நாடு என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையாக தேர்வாணை தேர்வில் எழுதி தேர்வாணையிலாம் மாறோம் சாரி தேர்வாணையிலாம் மாற போகிறோம் அப்படின்னும் போது நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும் ஓகேவா ஸோ அப்போ உபேதி ஆர்டர் அப்படின்னும் போது இதை நம்ம செஞ்சால் தான் அவங்களே வந்து ஸ்டார்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சரியா இதெல்லாம் படித்தா தான் நம்ம சூப்பர் ஸ்டாராக மாற முடியும் ஓகேவா இதுல வந்து வைரமுத்து பத்தனை தகவலை பத்தி பார்ப்போம் கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி அதாவது கிளிக்கு ரெக்கை இருக்கிற வரைக்குமே வந்து பாத்தினா அந்த வானம் என்பது வந்து தூரமா இருக்கு அது ஏன் அப்படின்னா அது அதுக்கிட்ட ரெக்கை இருக்கு அதை விரிச்சு அது பறந்துட்டு போயிட்டே இருக்கும் ஓகே அதுக்கு எந்த விதமான பயமோ பதட்டமும் படாதுன்றத சொல்றாங்க அடுத்தது ஆஹ் முளைக்கும் விதைகள் முளைக்கக்கூடிய விதையை வந்து பார்த்தோன்னா முதற்க ஆரம்பிச்சு அப்படின்னா பூமியை வந்து பாரமான இருக்காது அந்த பூமியை பொழந்துக்கிட்டு அந்த விதையானது ஒரு விருட்சமா மலரும் பாய்ந்து பருவம் இலை நதிகளே பள்ளம் நிரப்ப வாரங்கள் காய்ந்து கிடக்கும் கழிவுகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாரங்கள் நதிகள் வந்து பாத்தீங்கன்னா மலையிலிருந்து உருவாகி நம்ம நீர்நிலையில் இருக்கக்கூடிய பள்ளங்களை வந்து நிரப்பி வந்து பார்த்தோன்னா அந்த குளங்கள் ஆறுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்போம் ஓகே அப்படி நிரப்பிச்சு அப்படின்னா அந்த தண்ணி அந்த ஏரி தண்ணி குளத்தண்ணி ஆறு தண்ணியை வந்து நீர் பாசனத்துக்கு நம்ம வந்து திறந்து விடுவோம் அது மூலமா என்ன ஆகும் அந்த நெல் வந்து கதிர்களை வந்து துணி விடும் சொல்றாங்க முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது நம்ம முன் நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்தெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி எல்லாமே வந்து சும்மா வந்து தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும் பத்தாது அதை பத்தி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு துன்பம் வராதுன்றத சொல்றாங்க காட்டும் பொறுமை அடக் காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாது கூட்டுப்புழுதான் பட்டு பூச்ச கோலம் கொல்லும் மறவாது சரியா நம்ம வந்து எப்பயும் வந்து பொறுமையும் அடக்கம் நம்ம கிட்ட அந்த கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் அதை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலுமே வந்து வெற்றி பெற முடியாது பொறுத்தார் பூமி ஆள்வான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த பொறுமன்றத்தை நம்ம கிட்டே இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு செட் ஆகாது ஓகேவா கூட்டுப்புழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு மாறுது ஓகேவா ஸோ அப்ப என்ன அப்படின்னா அந்த ஒரு கூட்டுப்புழு தான் கூட்டுப்புழு அது பலன் இல்லை அதுக்கு வந்து ஒரு பெரிய மவுஸ் இல்லை ஆனா அது பட்டுப்பூச்சியா மாறிடுச்சு அப்படின்னா அது ஏகப்பட்ட கிராக்கி அதே மாதிரி தான் இப்போ கூட நீங்க வேலை வாங்காம இருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்க இப்போ நீங்களே இப்போ ஒரு கூட்டுப்புழு தான் நீங்க ஓகேங்களா இந்த எக்ஸாம் எழுதி நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க தான் பட்டுப்பூச்சி சரிங்களா இன்னும் கூட்டுப்புழுவா இருக்க போறீங்களா இல்ல பட்டு பூச்சியா மாற போறீங்களான் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா வைரமுத்து வந்து யாருக்கு சொன்னாரா இல்லையோ உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கின்றத அதை நீங்கள் தான் சொல்லணும் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் எரியும் தீயை இழந்த திரி தான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் சரியா உணர்ச்சி அப்படின்னா அறிவை தாண்டி உணர்ச்சிருக்கக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் திடீரும்னு வச்சிக்கங்களேன் ஒருத்தனை கெட்டவாத திட்டும் அப்படின்னா படிச்சு அப்படி திட்டமாட்டான் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா அந்த படித்த அறிவு வந்து அங்கே மறந்தால் மட்டும்தான் உன் வாயில வந்து அந்த கெட்ட வார்த்தையே வரும் சரியா அப்போ அந்த உணர்ச்சி என்பது அறிவை தாண்டி இருக்கக்கூடாது அறிவோடு இணைந்த உணர்ச்சியாக இருக்கணும் இப்போ உணர்ச்சி வருது அப்படின்னாலும் நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம இந்த இடத்துல இப்படி நடந்தக்கூடாது அப்படி நடந்தால் அந்த படித்த படிப்புக்கு அவமானம் அசிங்கன்றதை நினைச்சா அப்படின்னா பண்ண மாட்டான் அப்போ அந்த அறிவை வந்து செயல்படுத்தணும் ஓகேவா அப்படி செயல்படுத்துகிற அப்படின்னா திரிய மறந்த தீயணை ஆட்டோமேட்டிக் எங்கேயும் எரிஞ்சுட்டு போவோம் எரியும் தீயை இழந்த தான் உணர்ச்சி தொலைந்து அறிவாகும் ஒரு திரி வந்து ஒரு ஒரு தி வந்து ஒரு திரியை நோக்கி பயணிக்குது அப்படின்னா அந்த திரியை மறந்துட்டு போகும்போது அது வந்து ஒரு இடத்துல போகக்கூடிய இடம் போகாம போகக்கூடாத இடத்துல போயிட்டு சேர்ந்துடும் ஓகேவா அடுத்தது பழையவை எல்லாம் பழமை அல்ல பண்பும் அன்பும் பழையவைதான் இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவை தான் பழ பழசனம் நினைக்கிற எல்லாமே வந்து பழசு ஆகிட முடியாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா பண்பு அன்பு இது ரெண்டும் தான் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் கூட்டம் வந்து ஏந்தி நடப்பதற்கு நம்மளுடைய தமிழ் இனமும் தாய் மொழியும் புதுசாக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஏந்தி நினைக்க தயங்க வேண்டியதில்லை ஸோ நம்மளுடைய தமிழ் இனமும் தமிழ் மொழியும் எக்காலத்துக்கும் இளமையானதுன்றத சொல்கிறாங்க அறிவியல் என்னும் வாகனம் மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கனிப்பொரியுள்ளே பொருத்துங்கள் ஓகே அறிவியல் அப்படின்ற ஒரு வாகனத்தில் நம்ம தமிழை ஏற்றுங்க தமிழோடு சேர்ந்த அறிவியலை வந்து செயல்படுத்துங்க ஓகே கரிகாலனுடைய பெருமையை வந்து கணிபுரிய எல்லாமே நிரப்புங்கன்னு சொல்றாரு ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யாரோ என்னவோ படிக்க உட்காந்து படித்து அவங்க சொன்ன வேலைக்கு போயிட்டு இருக்கத்தை விட நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சாதான் அந்த நம் நாம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் நாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தாதான் நாம் அப்படின்ற ஒரு அடையாளம் வரும் நாம் என்ற அடையாளம் வந்தாதான் நாம இங்கே நினைச்சு நிக்க முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து அவங்களுக்காக செத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோயிலும் ஏற்றுங்கள் ஏவுகணையிலும் நம்ம என்ன பண்ணுவோம் தமிழை தான் எழுதணும் ஓகேவா எல்லா கோயிலுமே வந்து தமிழ் என்பது இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை அதுதான் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு பாடல் மூலமாக வல்லூர் சாரி வள்ளூர்ன்னு பாருங்கள் வைரமுத்து மொத்து பெரியப்படுத்துகிறாரு இதில் பண்பும் அன்பும் இனமும் மொழியும் வந்து என்னமே ஏன்னா என்ற வீதி வெளிப்படையாக வந்திருக்கா சொன்னோர் அப்படின்னா சொன்ன நபரை குறிக்கிறதுனால் இது வந்து வினையாளனையும் பெயர் வைரமத்துவ பத்தி பார்க்கணும் அப்படின்னா வைரமுத்து வந்து தேனி மாவட்டத்தில் கூடிய மெட்டூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு தேனி மாவட்டத்தில் மெட்டூர் இந்திய அரசின் உயர்ந்த விருது ஒன்றான பத்மபூஷன் விருதை வந்து வாங்கியிருக்காரு கல்லிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்தகம் விருது பெற்றிருக்காரு இந்த கல்லிக்காட்டு இதிகாசத்தை பத்தி அன்னின் படத்தில் வந்து சொல்லியிருப்பான் ஓகே விவேக் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா விக்ரம் லெவலர் எழுதி போயிட்டு என்ன பண்ணுவார் சதா கிட்ட கொடுக்காம அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருவாரு என்ன கண்ணுக்குடி கிட்ட கொடுக்காம பசு கிட்ட கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம விவேக் வந்து சொல்லிட்டு வந்து அந்த லெட்டரை பற்றி கேட்கும்போது ஏதோ அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு சரி ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி டீட்டெயில் எழுதிருப்பான் அப்போ வந்து என்ன சொல்லுவார் விவேக் பார்த்துட்டு அதாவது இதை எழுதிட்டு வந்து ஏதோ கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதின வைரமுத்து போல் நடந்துட்டு இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி ஓய்க்குள்ள ஜிப்பா வந்து போட்டிருப்பாரு விக்ரம் சரிங்களா ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க இது கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதின வைரமுத்து நடந்துட்டு நடந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ கள்ளிக்காட்டு இதிகாசம் ஏது யாரு வைரமுத்து சரியா ஸோ நம்ம படம் பார்க்கும்போது படம் மட்டும் பார்க்க கூட அதோட சேர்த்து டிஎன்பி சம்பந்தமான என்ன விஷயம் இருந்தால் அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு ஓகே அன்னியின் படம் ரெண்டாயிரத்தி மூணு வந்து நான் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரிக்கான தேசிய விருதினை ரெண்டாயிரத்தி மூணாக மூணு இதுவும் நான் வச்சிருக்கேன் அன்னியின் படத்துல வந்து மூணு கேரக்டர் வராரு ஒன்று அம்பி ஒன்று அன்னியன் இன்னொன்று யாரு ரெமோ போதுன ஆமா அப்போ அந்த மூணு கேரக்டர் அப்போ ரெண்டாயிரத்தி மூணு லாபம் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்த இந்தியாவின் சிறந்த பாடலுக்கான தேசிய விருதுனை ஏழு முறை வாங்கியிருக்கிறான் ஓகே அதே மாதிரி தமிழக உண்டான விருது வந்து ஆறு முறை பாருங்க இந்திய அரசே அவருக்கு ஏழு விருது கொடுத்துருக்கு தமிழக அரசு ஆறு விருது தான் கொடுத்துருக்கு ஓகேயா தமிழனா தான் மதிக்க மாட்டான் தெரிஞ்ச விஷயம்தான் அது வந்து இதுலையுமே தெரியுது பாருங்க அடுத்தது இவருடைய கவிதைகள் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் மொழி பிரிக்கப்பட்டுள்ளன இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இடம் பெற்றுருக்கு ஓகேவா இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தான் மதிக்க மாட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கு வேலை தரத்தை விட வெளி மாநிலத்திற்கு வேலை திறத்தை அதிகமாக இருக்கு சரிங்களா ஏன்னா இங்கே இனம் அப்படின்றத தாண்டி பணம் அப்படின்றது முன்னிலை வந்திருக்கு அதான் காரணம் சரிங்களா அடுத்தது புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவா வளவன் ஏவா வான ஓர்த்து இது எங்க இருக்குன்னா வரக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பாடம் அதாவது ஏவுகணை ஓட்டுகொனே இல்லாமல் டிரைவரே இல்லாமல் ஒரு வாகனம் ஏந்திர ஓட்டியிருக்காங்க அந்த காலத்தில் புராணம் சொல்லுது அப்புறம் சீவக சிந்தாமணியில் வந்து பார்த்தோன்னா ஓர் எந்திர ஊர்தி மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திர ஊர்தியை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அறிவியல் செய்தியை வந்து இந்த ரெண்டு இலக்கியங்களே வந்திருக்கு இந்த ரெண்டு பாடலும் வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சுங்க ஓகேவா அடுத்தது உயிர் வகை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் இது மட்டும்தான் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் ஓகேங்களா தொல்காப்பியர் வந்து அந்த உயிர் ஆறு வகை உயிர்களை வந்து எப்படி வகைப்படுத்திருக்காரு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிவும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம் இதற்குரிய பொறிகளான கண் காது வாய் மூக்கு உடல் என்னும் ஐந்து உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுவோம் ஓகேவா ஸோ அப்படின்னும் போது நம்ம மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு உணர்வு வந்து பெற்றிருக்கும் அந்த ஆறறிவு என்னென்ன பாருங்க ஒவ்வொரு அறிவு என்னென்ன அந்த பாடலை பத்தலாம் ஒன்றறி வதுவே உற்றறிவது அவனு அதனோடு நாவே வதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவது அவற்றோடு கண்ணே ஐந்தறிவது அவற்றோடு செவியே ஆறறிவது அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஓரறிவு ஈரறிவு இது வந்து ஓரறிவு இது ஈரறிவு இது மூவறிவு இந்த நாலு அறிவு இது ஆறு அறிவு அதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புல் மரம் எல்லாமே ஓரறிவு நத்தை சிப்பி எல்லாமே ஈரறிவு எரும் என்பது மூன்றறிவு ஓகேவா தும்பி நண்டு என்பது நான்கறிவு அப்புறம் பறவை விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தறிவு மனிதன் வந்து பார்த்தினா ஆறு அறிவு ஓகேவா தான் சொல்லியிருக்காங்க உணர்ந்தோர் அப்படின்னா இந்த உணர்ந்த நபரை சொல்லத்துனா இது வினையால் அணையும் பெயர் ஓகேவா அந்த அறிவு ஓரறிவு அப்படின்னா என்னன்னா உற்றறிதல் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இப்போ புல் மரத்துலாம் வந்து தொழில் உணர்வு இப்போ எக்ஸாம்பிள் தொட்டாட்சியெல்லாம் தொட்டவனை தான் மாறும் மற்றபடி அது பேசாது பாடாது எதுவுமே பண்ணாங்க ஈரறிவுனா கூட என்னென்னா சுவைத்தல் நாக்கும் வந்துடும் ஓகேவா சிப்பி நத்தை உற்றறிதல் ப்ளஸ் சுவையறிதல் மூ வந்து பார்த்தீங்கன்னா உற்றறிதல் சுவைத்தல் நகர் நுகச நுகர்தல் மூக்கு வந்துடும் கரையான் எறும்பு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் காணல் கேட்டல் கண்ணு வந்துடும் நண்டு தும்பிக்கு ஓகே ஐந்து அறிவுனா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கூடவே கேட்டல் காது வந்துடும் பறவை விலங்கு ஆறு கூடவே வந்து பகுத்தறிதல் அப்படின்னு ஒரு விஷயம் எது நல்லது எது கெட்டதுன்ற பகுத்தறி மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு ஓகேவா அடுத்தது நூல் வழ பார்க்கும்போது தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கு தான் தொல்காப்பியம் தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கு நூல் தொல்காப்பியம் இதனை இயற்றிய யாருன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்க நூல்களில் முதல் நூலாக அமைந்திருக்கிறது பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்க நூல்களில் இது வந்து ஒரு முதல் நூலா இருக்கு இது எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டுள்ளது மூன்று அதிகாரம் எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது சரியா எழுத்து சொல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியுடைய இலக்கணத்தை விளக்குது பொருள் அதிகாரத்தில் தமிழருடைய அற அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்த நூல் வந்து விளக்குது ஓகேவா மூன்று இயலில் எழுத்து சொல் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை பற்றி சொல்லுது ஆனா மூணாவது இந்த பொருள் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்டைய அகம்புற வாழ்க்கைய பத்தி சொல்லுது இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்ற ரொம்ப முக்கியமான வரி இந்நூல் அந்த தொல்காப்பியத்தை நிறைய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு குறிப்பாக பிறப்பியல் அப்படின்னு பிறப்பியல் எழுத்துக்கள் பிறப்பியலில் பிறப்பியல் ஒரு அதிக இயல் இருக்கு அந்த இயல்ல எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை வந்து உடற்கூட்டியல் அடிப்படையில் விலக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போட்டுகின்றனர் எந்தெந்த எழுத்து வந்து எங்கெங்க பிறக்குதுன்றதை பத்தி தொல்காப்பியத்தை சொல்லியிருக்காங்க இதை பார்க்க ரொம்ப ஆ ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு அறிவியல் நுணுக்கமா வந்து பார்த்துருக்காங்களே ஏன்னா நம்ம உடம்புல வந்து எங்க ஆரம்பிக்கும் சொல்றது பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் இல்லாம அதை நம்ம சாத்தியப்படுத்த முடியாது அதை பத்தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது விண்ணையும் சாடவும் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து முன்னாள் இஸ்ரோ தலைவரான சிவன் அவர்களை பற்றின ஒரு நேர்காணலை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது சரிங்களா இந்த சயின்ஸ் சம்மந்தமான விஷயமும் இருக்குது அப்புறம் சயின்டிஸ்ட் சம்மந்தமான விஷயமும் இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த ஒரு இது துணைப்பாட பகுதியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும் ஓகே ஏன் அப்படின்னா தமிழர்களை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழரின் சிறப்பு அப்படின்னு சாத்த தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு தமிழின் உலகளாவிய சிறப்புன்ற ஒரு டாபிக் இருக்குது நம்ம சிலபஸில் அந்த டாபிக்ல இந்த ஒரு டாப்பிக்கை வந்து கவர் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் பற்றி மயில்சாமி அண்ணாதுரையை பற்றி வளர்மதியை பற்றி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனை பற்றி ஸோ இவங்க எல்லாரும் இவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் ஸோ தமிழர்கள் இஸ்ரோவில் அதாவது விண்வெளித்துறையில் இந்திய விண்வெளித் துறையில் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருப்பாங்க அது நமக்கு ரொம்ப முக்கியமானது ஓகேவா சரி ஓகே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் யார் அப்படின்னா கே சிவன் ஓகே இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் இந்த பதவியேற்றக்கூடிய அதாவது இந்த இஸ்ரோ தலைவராக இருக்கக்கூடிய முதல் தமிழர் யார் அப்படின்னா சிவன் தான் இஸ்ரோ தலைவராக பதவியேற்றக்கூடிய முதல் தமிழ் யார் சிவன் அவர்கள்தான் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராவை விண்வெளி மையத்தின் இயக்குனராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இவர் பொறுப்பேற்றாரு சரிங்களா ஸோ போது இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுறாங்க போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளமை காலத்தை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறேன்னா அவர் நான் வந்து நாகர்கோவில் பக்கத்தில் சரக்கல் விலை நாகர்கோவில் பக்கம் இருக்கக்கூடிய சரக்கல் விலை அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் வந்து பாருங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா அப்புறம் வந்து வல்லம் குமார விலையில் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தமிழ் தான் வந்து படிச்சிருக்காரு அஹ் படிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்போ வந்து அப்பா வந்து அப்பாட கேக்கும்போது உனக்கு என்ன படிப்பு வந்து படிச்சுக்கோ ஆனா அது நீயே சம்பாரிச்சு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சம்பாதிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கணினி அறிவியல் தொழில வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை படிப்பு வந்து படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வானூர்தி பொறியியல் அப்படின்னு ஒரு படிப்பு சேர்ந்து அதே போய் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் வந்து பொறியாளராக வந்து பணியில் சேர்ந்திருக்காரு சரியா சின்ன வயசுல உங்களுடைய கனவு என்ன வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோபி ஒரு நாள் ஆச்சு நம்ம பறக்கணும் அப்படின்னு தான் அவருடைய கனவாக வந்து இருந்திருக்கு சரியா ஆரம்ப காலத்துல வந்து இவருடைய பணி எப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதன் முதலில் பிஎஸ்எல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் தொடங்கணும் அரசாங்கம் வந்து இதுக்கு ஓகே கொண்டாங்க அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை புதுசு புதுசுதான் ஏன்னா யாருக்கும் அந்த பிஎஸ்எலின்ற ஒரு விஷயத்தை பத்தி முழுசாக தெரியாது கொஞ்சமாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம் ஓகே ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும் வாகனத்தில் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்து முடிவு செய்துதான் அவருடைய வேலையை கொடுத்தாங்க அவர் கொடுத்த பற்றி பணி அதுதான் சரியா வன்பொருள் பகுதியை தவிர்க்க மற்ற வேலைகளை எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டும் அது ஹார்ட்வேரை தாவத்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே வந்து தான் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா அப்போது நான் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்கினேன் அந்த செயலிக்கு பேர் என்ன சித்தாரா அப்படின்ற ஒரு செயலை வந்து உருவாக்கியிருக்காரு சரியா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டெகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் சித்தாரான்றது என்னுடைய ஷார்ட்ஃபார்ம் ஓகே அந்த ஒரு செயலியை வந்து கண்டுபிடிச்சாரு இது என்ன பண்ண அப்படின்னா செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின் முறையில் டிஜிட்டல் கோ வந்து சேகரிக்கும் அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம் எப்படி செயல்பாடு இருக்கு போகுதுன்றதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு வந்து சித்தாரா அப்படின்ற ஒரு செயலை வந்து நமக்கு பயன்படும் அப்படின்றத அந்த செயலியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே அல்ல விக்ரம் சாராபாய் பத்தி கொடுத்துருக்காங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் ஆரியப்பட்டா என் என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமான யார் அப்படின்னா இந்த விக்ரம் சாராபை அவர்கள் தான் இங்க தான் அந்த ஆரியப்பட்டா அப்படின்னு ஒரு செயற்கைக்கோளை நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்ட் விண்ணில் செலுத்தணும் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் சரி ஆஹ் ஐம்பது லட்சம் மா மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவினார் இவரின் பெயரால் விக்ரம் சாராபை விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்படுகிறது ரொம்ப முக்கியமானது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி மையத்துக்கு என்ன விக்ரம் சாராவை விண்வெளி மையம் இங்கே வானூதியல் அதாவது ஏரோனாட்டிக்ஸ் வான் பயண மின்னணுவியல் ஓகே ஏவியானிக்ஸ் அப்புறம் கூட்டமைப்பு பொருட்கள் காம்போசிட்ஸ் கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இவருடைய முயற்சியில்தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது சாரி விக்ரம் சாராவை இஸ்ரோ தொடங்கணும் அப்படின்னாலே அது காரணம் அப்படின்னா யார் விக்ரம் சாராவை அவர்கள் தான் இவருடைய முயற்சியில் தான் இஸ்ரோ அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தொடங்குச்சு ஓகேவா ஒரு கல் ஒரு கல்லை தூக்கி வீசும்போது போது அந்த கல் எந்த கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு அழுத்தத்தில் விழும் என்று சொல்வதுதான் சித்தாராவின் பணி செயற்கை நம்ம அப்படின்னா அது எவ்வளவு எந்த திசையில எப்படி பயணிக்கும் அது எங்க போயிட்டு நிற்கும் அது பயணிக்கக்கூடிய தூரம் எவ்வளவு வேகம் எவ்வளவு காலம் எவ்வளவு முன்கூட்டியே கணிக்கத்தான் இந்த சித்தாரா அப்படின்ற ஒரு செயலியுடைய வேளாண் சொல்றாரு முக்கியமாக ஆத்தது முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர் அப்துல் கலாம் தன்னுடைய வேலை செய்பவர்கள் சரி தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார் கலாம் எனக்கு வயதில் மூத்தவர் மிகவும் அமைதியானவர் யாராவது சிறிதாக சாதித்தாலே பெரிதாக பாராட்டுவார் நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்று அழைத்தார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சொல்லுவாரா சொல்லும்போதே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிவன் அப்படின்னு தான் அழைப்பாரான் பார்த்தீங்களா ஸோ அப்போ அப்துல் கலாமே ஒருத்தர் பாராட்டுறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மனிதராக இருக்க முடியும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் பத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இவர் அறிவியாளர் ஓகேண்ணா பதினோராவது குடியரசுத் தலைவராக ஓகேண்ணா சிவன் ஒன்பதாவது இஸ்ரோ தலைவர் இவர் பதினோராவது குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் ஓகேவா ஏவுகணையை ஏவுகணை ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டை ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார் இஸ்ரோலையும் டிஆர்டியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணியாற்றிருக்காரு இந்தியாவின் உயரிய விருதான பாரத்னா விருது பெற்றவர் பெற்றவர் இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் இவர் கல்வி கற்றுக்காரு அப்ப கலாம் பத்தி பார்த்தோன்னா பதினோராவது குடியரசுத் தலைவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை கண்டுபிடிச்சதுலேருந்து வந்து இந்திய ஏவுகணை நாயகன் சுட்டு அழைக்கிறாங்க அப்புறம் வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளித்துறையிலும் வந்து பணியாற்றிருக்காரு இந்தியாவின் உயர விருதான பாரத விருது வந்து வாங்கியிருக்காரு இவர் தமிழ் வழியில் படிச்சிருக்காரு அடுத்தது நீங்கள் அனுப்புகிற செயற்கை கோள்கள் இந்தி இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன இப்போ நமக்கு அந்த கேள்வி இருக்கும் சரியா வாடிட்டு இருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஸ்ரோ அதாவது ராக்கெட் கேட்குது அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் இருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுக்காம பேசியிருப்பாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக் கோளில் இருக்கின்றன அவற்றை எல்லாம் இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள் வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டு அறிவியலாளர்கள் டாக்டர் விக்ரம் சாராவா இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தினார் என்று சிந்தித்தார் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஏவுகணை அப்புறம் ராக்கெட் செயற்கைகள்லாம் விட்டுருந்தாங்க அது எல்லாமே எதுக்குன்னா அவங்களுடைய தேவைக்காக இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாமல் தவிர மக்களுடைய தேவைக்காக அவங்க செயல்படுத்தலை ஆனால் விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய செயற்கையாக தான் பயன்படுத்த முடிவெடுத்தாரு ஓகே இது எப்படி நடக்குதுன்றது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தால் என்ன பயன்பாக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்கிறோம் இதை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடிகிறது நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கைக்கோள் மூலம் சொல்கிறோம் கடல் பகுதியில் எந்த எந்த மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று மீனவர்களுக்கு சொல்ல முடிகிறது இப்போது நாம் திறன்பேசிகளை ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறோம் தானியக்க பண இயந்திரம் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் இதற்கெல்லாம் செயற்கைக்கோள் பயன்படுகிறது மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள் அவசியம் தேவை நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன இப்போ நம்ம பயன்படுற ஃபோனு லேப்டாப்பு நெட்டு இன்டர்நெட் இது எல்லாமே செயற்கைக்கோளால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் இஸ்ரோவின் தலைவராக நீங்கள் எதற்கு முடிவு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறைந்த சிலையில் மக்களுக்கு தரமான சேவையை வந்து கொடுப்பதான் என்னுடைய நோக்கம் மட்டும் இல்லை இஸ்ரோவின் நோக்கமே அதுதான்றத சொல்றாரு அடுத்தது தற்போது உங்கள் முன் உள்ள அரை கோவில்கள் என்ன இப்போ வந்து உங்ககிட்ட என்னென்ன சவாலா வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதுவரை இந்தியாவுக்காக நாற்பத்தைந்து செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளன ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் நாற்பத்தைந்து செயற்கை கோள்கள் தேவை இப்போது இருக்கும் வசதி வாய்ப்புகளை வைத்து நம்ம இவற்றை விண்வெளியில் நிறுவ குறைந்தது நான்கு ஆண்டுகளாவது ஆகும் ஆனால் அதற்குள் நமக்கு தேவை இன்னும் இரண்டு மடங்கு ஆகியவன் சொல்லிட்டு சொல்றாரு ஓகே அப்படி இருக்கும்போது இங்க வளர்மதியை பத்தி பார்க்கலாம் இவங்களும் வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் தான் அரியலூரில் பிறந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் ஆவார் ஓகே அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி அவர்கள் இஸ்ரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசார்ட் ஒன் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இயக்குநராக வந்து இவர் பணியாற்றினார் இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் ஆவார் எனது இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றி இரண்டாவது பெண் யார் வளர்மதி அவர்கள் அடுத்தது முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே நம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகிறது ஆனால் கடலில் சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் ஆடுகளுக்குள்ளே அல்லது முந்நூறு கடல் முன்னூறு கடல் மைல் தூரம் சென்றாலே நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லையே ஏன் அம் கேட்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம் அனைத்து மீனவர்களும் அந்த செயலியை பொருத்தப்பட்ட கருவி பல விதங்களில் பயன்படும் அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் மீன்கள் அதிகமுள்ள பகுதியை காட்டும் செயலியையும் உருவாக்கி இருக்கிறோம் இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியை முன்னெடுப்போம் நேவிக் அப்படின்ற ஒரு ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா கடலுக்கு போறவங்க எந்த டைம் போனா கரெக்டா இருக்கும் எந்த டைம் வந்து கடல் சீட்டம் கம்மியா இருக்கும் எந்த டைம் வந்து மீன் அதிகமா கிடைக்கும் எந்த இடத்துல அதிகமா கிடைக்கும் நம்ம வந்து பாட்ர தானி ரூபாய் எல்லாத்தையுமே சொல்லிடும் நம்ம வந்து செயற்கைக்குழு உருவாக்கு அடைந்த முன்னெடுத்தினை அதை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லையே அப்படின்ற கருத்து வந்து எப்படி பார்க்கல கேட்கும்போது அது இது தவறான கருத்து விண்வெளி துறையில் மூன்று வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன செயற்கை கோளில இயவதற்கான தொழில்நுட்பம் செயற்கைக்கோளை எரி ஏற்றிச் செல்லும் ஏ ஊர்தி அந்த ஏ ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வருதல் இது மூணு தான் வந்து ஒவ்வொரு செயற்கைக்கோளுடைய மூன்று பணிகள் ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து நிறைய செயற்கைக்கோளை வந்து வெற்றிகரமாக வந்து விண்வெளி செலுத்திருக்கோம் அப்போ அந்த செலுத்தும் தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து முன்னோக்கி தான் இருக்கும் ஓகே அதில் நம்ம எல்லா பொருளுமே நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிறது இன்னும் சிறப்பான விஷயம்னு சொல்கிறாரு அடுத்த உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளி நிறுவுகிறது இதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவதே சிறப்பானது செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன தற்போது மறு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியில் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டோம் இன்னும் சில ஆண்டுகளில் மறு பயன்பாட்டு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விடுவோம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம ராக்கெட் ஆயிடுச்சு அது விவசாயியெல்லாம் ஆப்போவத நம்ம ரீயூஸ் பண்ணதுக்குன்னான செயல்பாடு வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கின்றத சொல்றாரு அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதையில் நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உண்மைதான் கூடிய விரைவில் இந்த நிலை மேம்பா மேம்பாடு அடைந்து விடுவோம் ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஏவுகணை ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டன்களிலிருந்து இருந்து மூணு புள்ளி இரண்டு அஞ்சு டன் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஏவுகணையை சுமக்கும் திறன் மூன்று டன் ஆறு டன் அதிகரிக்கப்படும் சுட்டு சொன்னார் அடுத்தது சந்திரயான் ஒன் நம் விண்வெளித்துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது சந்திராயன் டூவின் பணிகள் என்ன அதாவது சந்திராயன் டூ உடது மடையே சொன்ன விஷயம் ஓகேவா நிலவு பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணும் டூ வந்து அந்த மாதிரி தான் பண்ண போறோம் ஆய்வு பயண ஊர்திக்கு அந்த ரேடர் அதாவது ஒண்ணு வந்து ஆய்வு மட்டும் தான் பண்ணுச்சு இது வந்து இறங்கி அந்த இடத்துல ஆய்வு பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா அது வந்து பெயில் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்து அருணன் சுப்பையா அப்படின்ற ஒரு தலைவரை பத்தி பாக்க போறோம் இவர் வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிபுணர் தான் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்கமாக இவர் வந்து செயல்பட்டாரு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைச்சேரி என்ற ஊரை சேர்ந்தது யாரு இந்த அருணன் சுப்பையா இயந்திர பொறியியல் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராவை விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார் இரண்டாயிரத்தி பதிமூணில் மங்கல்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்டையை கொண்டிருந்தது யாரு இந்த அருணன் சுப்பையா மங்கையான் திட்டத்தில் அவருடைய பணி இருந்திருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நபர் மயில்சாமி அண்ணாதுரை பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க இளையகலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி அப்படின்ற ஒரு ஊர்லதான் பிறந்திருக்காரு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர் இதுவரை ஐந்து முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார் அஞ்சு டாக்டர் வாங்கியிருக்காராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணிபுரிகிறார் நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பியே ஆய்வுக்களம் சந்திரயான் ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் இவருதான் நாம சந்திரயான் தூர் திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார் சசி ரா ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா அப்படின்ற ஒரு நூல்ல வந்து எழுதியிருக்காரு சரியா மயில்சாமி பற்றி ரொம்ப முக்கியமானது இளைய கலாம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஐந்து முன்னேற்பட்ட வாங்கியிருக்காங்க கோவில கோதவாடி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எண்பத்தி நாலு தான் வந்து சேர்ந்திருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான ஒன்னுடைய திட்டைக்குன்னு வந்து பணியாற்றிருக்காங்க கையரிக நில அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க சரஸ்வீ ராமன் நினைவு அறிவியல் வாங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாமே தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏல் முடியுது அதை அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு அப்படின்ற ஒரு அது இலக்கண கற்கண்டில் வல்லினம் மிகா இடம் அப்படின்ற நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகும் இடத்தை வந்து பார்த்துட்டோம் இதில் வல்லினம் மிகா இடத்தான் பார்க்க போறோம் சரியா வல்லின இடத்த அதாவது க ச அப்படின்ற அந்த நான்கு மெய் எழுத்து எங்கெல்லாம் மிகாது எங்கெல்லாம் வராதுன்றதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அது செய் இது கான் போன்ற இடங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிநெழுத்து மிகாது அது இது என்னும் சுட்டுப்பெயிர்கள் பின் வலினம் மிகாது எது கண்டாய் எவை தவறுகள் இது இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வினா பெயிர்கள் பின் வலினமானது மிகாது இப்போ அது செய்யினா அது செய் இது இது காணா இது கான் அந்த இக்கு இச்சுலாம் வராது இங்க எது கண்டாய் எவை தவறு அந்த இத்தெல்லாம் வராது அடுத்தது குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் துறையில் வழியினும் வராது எழுவாய்னா இப்ப குதிரை கிளி எல்லாமே வந்து எழுவாய் தான் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து வரும்போது அதுக்கு பின்னாடி வந்து வழியில் வனது மிகாது அடுத்த மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வழியில் மிக்காது மூன்றாம் கண்ணனோடு ஓகேவா போ எனது சட்டை அப்படின்னும் போது அந்த மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆறாம் வேற்றுமை உருவம் வெளிப்படையா வரும்போது அந்த இடத்துல வழியில் மனது மிகாது உருப்பு அப்போ ஓடு 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 அது வந்து ஒரு தான் அதே மாதிரி எனது சட்டை அப்ப உரிமை பொருள் வந்திருக்கு அட்டுறது தந்தையே பாருங்கள் மகளே தா விழித்தொடர்னா அழைத்தல் கூப்பிடுதல் அப்படியே தந்தையே பாருங்கள் மகளே தா கூப்பிட்டு சொல்றது பற்றி அப்பித்தொடர்ல மனது மிகாது அட்டுறது வந்த சிரிப்பு பார்த்த பையன் பெயரச்சம் வந்த சிரிப்பு பார்த்த பையன் ஓகே பெயரை கொண்டு வர்றதுனா பெயருக்கு கொண்டு வந்து பெயரச்சம் அந்த பெயரட்சத்துல மனது மிகாது நான் கண் சார் நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலிநாடு மிகாது நாடை கண்டான் கூடை கட்டுன்னு வரணும் அப்ப ஐ என்ற விகுதி இங்க வந்து மறைந்து வந்திருக்கு அப்ப ஐ என்றது மறைந்து வந்திருக்குன்னா இது என்னது இரண்டாம் வேற்றுமை விரி சரி இரண்டாம் வேற்றுமை தொகை வெளிப்படையாக வந்தால் வந்தாதான் விரி மறைஞ்சி வந்தா இங்க நாடை கண்டான் ஐயோ இங்க கூடை கட்டுன்ற ஐ என்ற உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கு அப்ப தொகைன்னு சொல்றாங்க அடுத்தது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படி என்னும் முடியும் வினையச்சத்தில் வலிமானது மிகாது வரும்படி பெரும்படி அது வாழ்க தமிழ் வருக தலைவா வியங்கோல் வினைமூட்டு தொடரில் வலிமானது மிகாது வியங்கோல் வாழ் வாழ்க வாழிய வாழியர் அப்புறம் பார்த்தோன்னா குடி தண்ணீர் வளர்ப்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில வலிமானது மிகாது நம்ம பார்த்துருந்தோம் குடித குடித்த அது குடித்த தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் வளர்ப்பிறை வளர்ந்த பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிழை திரு வளர்ந்த செல்வன் வளர்கின்ற செல்வன் வளரும் செல்வன் அப்போ முக்காலத்து வரது வினைத்தொகை இதில் வல்லினமானது மிகாது அடுத்தது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் வல் புனரும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி இப்போ ஒரு புத்தகம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்திருக்கு மூன்று கோடினா மூணு வந்திருக்கு அந்த இடத்துல வலி மூன்று கோடிலாம் வராது உம்மை தொகையில் வலினமானது மிகாது தாய் தந்தை இரவு பகல் தாயும் தந்தையும் அந்த உம்மை என்ற விகிதி மறைஞ்சி வந்திருக்குன்னா அதனால இது தொகை உல வந்து வலினமானது மிகாது இரவு பகல் தாய் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இது வராது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எண்ணு சொல்லுக்கு பின் வலியினமானது மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவா தருவரா தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் அப்படின்றதுலாம் வலினமானது மிகல அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய அப்போது இப்போது எப்போது அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளை ஆகிய சொற்களை பின் வலியுறுமானது மிகாது இங்க பாருங்க அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அட்டு மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் மிகாது என்னோடு சேர் ஓடு மரத்திலிருந்து பறி இருந்து குறங்கினது குட்டி அடுத்து நிலைமொழி உயர்த்தினையாய் அமையும் தொடரில் வழியுமானது மிகாது நிலைமொழி வந்து பார்த்தீங்கன்னா தலைவி கூற்று தொண்டர் படை இப்ப தலைவி தொண்டர் இதெல்லாமே வந்து உயர்திணை அப்படி அமையும் போது அந்த தொடரில் வலியுறுமானது மிகாது சால தவ தட குழை என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வழியில் மிகாது இப்போ உருபொருள் நனித்தின்றான் கடி காவல் அந்த சால தவ தட குழ இந்த நாளத்தில் மட்டும் வலிநிலை மத்த மத்தில வலி வளர்ந்து மிகாது அடுக்குத்தொட இரட்டை கிழவி ஆகியவற்றில் வல்லின பார் 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 பார்ன்னு சொல்லக்கூடாது பார்ன்னு சொல்லுவோம் பார் பார் சல சல ஓகேங்களா அடுத்தது கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது வள்ளினம் மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் நம்ம நிறைய பார்த்தா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அந்த வாழ்த்துக்கள்னு சொல்லக்கூடாது வாழ்த்துகள்னா சொல்லணும் வாழ்த்துனா ஒருமை வாழ்த்துக்கள்னா பண்மை அங்கே இக்க வந்துச்சு அப்படின்னா அது சொல்லாம மாறிடும் ஓகேவா ஐகார வரிசை உயிர்மை ஒரு சொற்களாய் வர அவற்றோடு கல்விகிதம் சேரும் போது வல்லினம் மிகாது பைகள் கைகள் கைக்கல் பைக்கெல்லாம் வராது அப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதோட வந்து முடியுது அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அறிவை விரிவுசையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி செலவு யாருன்னா அப்துல் கலாம் எழுதுனது மினி மினி அப்படின்னா ஆயுஷா நடராஜன் சாரி மின்மினி மாத்தி சொல்லிட்டேன் மின்மினி

வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பயணம் செலுத்த இயலாது செலுத்தலாம் கே தப்புது திறன் அட்டையை என் திறன் அட்டைகள் என்பது குடும்ப அட்டைக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை ஆகும் ஆமாம் கரெக்ட் தான் ஸ்மார்ட் கார்டு எடுத்து ரேஷன் கார்டு ஆப்போசிட் அப்போ ஆ ஈ அது மட்டும் சரி ஆ வந்து தவறு ஆ ஈ சரி இது பாருங்க இது அடுத்தது தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் திறன் பார்த்தீங்கன்னா ஊரக திறனறி தேர்வு அடுத்தது ஒன்றரிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடியில் அதனோடு என்பது எதை குறிக்கும் அதனோடு அப்படின்னா உற்றறிவோடு அப்படின்னு உற்றது தொடு உணர்வோடு அதான் அடுத்து பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்பதை கண்டுபிடிக்க அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன் எல்லா கொள்கைகளும் ஏற்றப்படுவேன் இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நினைப்பது என தமிழ் தான் ஏன் தமிழ் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு வைரமுத்து அப்புறம் விடைவரிசையை தெரிய இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் செயற்கை செயற்கைக்கோள் சித்தாரா இது கடல் பயணத்துக்கு உருவாக்கப்பட்ட செயல் எதுனா நாவிக் அப்போ சித்தாரா நாவிக் பாருங்க இதுதான் இது ஆன்சர் ஸோ அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து இந்த கலைச்சொலறிவில வந்து பார்த்தீங்கன்னா ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச்சிங் வெஹிக்கல் ஏவுகணை அப்படின்னா மிசைல் கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோட் பயணியர் பெயர்ப்பு பதிவு அப்படின்னா பெயர்ப்பு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் மின்னணு கருவி அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் ஓகேங்களா சோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இயல் நான்கு முடிக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இயல் ஐந்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ